வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கோபுரம் கோபுரம்னாலே கோயில் தானே கோயில் கோபுரம் தானே சொல்லுவோம் பாக்கி எல்லாம் கோபுரம்னு சொல்ல மாட்டோமே கோயில் அப்படின்னாக்கா இறைவன் அவன் வசிக்கின்ற வீடு இப்போ ராஜா வசிக்கிற வீடு அரண்மனை இறைவன் இருக்கிறது தான் கோயில் அந்த கோவிலில் கோபுரம் ரொம்ப முக்கியம் முதல்ல கோபுர தரிசனம் பாப்பா விமோசனம்னு ரொம்ப தூரத்தில் கோபுரத்தை பார்த்த உடனே எல்லோரும் இப்படி கணத்தில் போட்டுப்பாங்க சாமியை தரிசனம் பண்ண மாதிரி அவங்களுக்கு அந்த கோபுரத்தை பார்த்த உடனே சரி இந்த கோபுரத்துக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்போவாச்சும் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அதில் நிறையா சிலைகள் இருக்கும் இறைவனுடைய வரலாறு எல்லாம் இருக்கும் அதுக்கு மேலே இப்போ ஒரு ஐம்பது அடி உயரத்தில் ஒரு கோபுரம் இருக்குதுன்னு அங்கே சாளரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்போ இந்த சாளரங்கள்னால் இது வழியாக காற்று போகும் அப்படி காற்று போகாமல் இருந்ததுன்னா இந்த கட்டடம் விழுந்துடும் இங்கேயும் காற்று போகிறதுனால நல்லா ஆழமாக வானம் தோண்டி அற்புதமாக கோபுரம் கட்டுவாங்க ஒரு ஊரில் கோபுரத்தை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எவனானு தப்பு தாண்டா பண்ணணும்னு நினச்சா கூட ஐயோ சாமி பார்த்துக்கிட்டு இருப்பா கோபுரம் இருக்குப்பா அப்படின்னா அந்த அந்த காலத்தில் நான் இப்போ சொல்லலை இப்போ கோவில்லையே சாமியை திருடுறாங்க இந்த கோபுரம் இருக்கிற இடத்துல தயவுசெய்து தப்பு பண்ணக்கூடாதுப்பா சாமி பார்த்துட்ருக்கு தண்டிச்சிடும் நம்மளை தண்டிக்காது அடுத்த தலைமுறைகளை கேட்டுடும் அப்படின்னு பயந்தாங்க இப்போ இந்த கோபுரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் கீழே வந்து அந்த கோவில் வரலாறு அந்த அங்கே இப்போ சிவன்னாக்கா சிவனுடைய திருவிளையாடல்கள்லாம் சுதை சிற்பங்களாக வச்சுருப்பாங்க பல கதைகள் நமக்கு அதுலேருந்து தெரியும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்னால் அங்கே வந்து நந்தி இருக்கும் பெருமாள் கோயில்னால் கருடன் இருக்கும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா கோபுர கலசங்கள் இருக்கும் இது பஞ்சலோகத்தால் பண்ணப்பட்டிருக்கும் இல்லைன்னா தாமரத்தில் பண்ணி அதில் வந்து முலாம் பூசி கூட வச்சுருப்பாங்க அந்த கோபுரத்துக்கு கலசம் இருக்குதுல்ல அதுக்கு உள்ளே என்ன இருக்கும் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது நம்ம பார்த்துருக்கோம் அந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்வாங்க அந்த கலசத்தை எடுத்துட்டு அந்த கலசத்தை சுத்தம் பண்ணி திருப்பி பாலிஷ் பண்ணி வைப்பாங்க இல்லாட்டா புது கலசம் வைப்பாங்க அதுக்குள்ளே என்ன தினமாக வைப்பாங்க அதிகமாக வைக்கிறது இந்த நவ தானியங்கள் வைப்பாங்க அதில் அதிகமாக வைக்கிறது வரகு வரகு கேழ்வரகு தினை சாமை எள் சோளம் மக்காச்சோளம் இப்படி எல்லா வஸ்துக்களையும் அதில் போட்டு வச்சுருப்பாங்க எதுக்குங்க அதில் போய் இவ்வளவு தானியங்கள் அதில் கொட்டணும்னு என்ன அவசியம் உப்பு கூட போட்டு வச்சுருப்பாங்களாம் காரணம் என்ன தெரியுமா இப்போது இந்த கோபுரத்துக்கு மேலே இந்த கலசங்கள் இடி தாங்கியாக பயன்படுகிறது இந்த வரகு இருக்கே வரகுக்கு எப்பேற்பட்ட இடி இருந்தாலும் அதை தாங்கிடும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்குள்ளே உயரமான இடத்துல வைக்கிற இடி தாங்கி தான் சட்டுன்னு அர்த்தாகிடும் இப்போ அந்த கோவில் கோபுர கலசம் அந்த இடியை வாங்கி கொள்வதனால சுற்றி இருக்கிற மனுஷங்க இப்போ ஐம்பது அடி கோபுரம்னு வச்சுக்கோங்க நூறு அடி சுற்றி வர இருக்கிற மக்களெல்லாம் காப்பாற்றுறேன் ஏன் அடின்னு சொல்லுவான மீட்டர்னு வச்சுப்போம் ஐம்பது அடி உயரமாக இருந்தாக்க ஒரு நூறு மீட்டருக்கு உள்ளான மக்களை காப்பாற்றும் அதை தவிர எழுபத்தையாயிரம் மீட்டர் சதுர மீட்டர் இருக்கிற இடத்தையே அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வரகு மட்டும் போட்டால் போருமே எதுக்கு மற்ற எல்லாம் போடுறாங்க சாமை தினை கேழ்வரகு கம்பு இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இப்போ மாதிரி மூணு நாள் பெஞ்சிட்டு அப்பா ஒரே மழை அப்படிங்கிறோமே அப்போல்லாம் மூன்று மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்யும் அப்படியே பெருமழை பொழிந்து ஒரேடிய ஊரெல்லாம் வெள்ளக்காடு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன தான் இருந்தாலும் கோபுரம் அளவுக்கு தண்ணி வராது இல்லைங்களா ஊரெல்லாம் மொழிகி போயிடலாம் மாடு கன்று குடிசை குடிசை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க திருப்பி வெள்ளம் வற்றின பிறகு திருப்பி வருவாங்கல்ல அந்த திருப்பி வந்த பிறகு என்னப்பா பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு என்னத்தை செய்ய வீட்டில் வச்சுருந்த நாற்று நடவுக்கு வச்சுருந்த இதற்கானோ வரகு இல்லை எல்லாம் போச்சு அப்படிம்பாங்க அப்போ இந்த கோபுரத்து கலசத்தில் இருக்கிற அந்த எல்லா நவதானியத்தையும் எடுத்து அப்போ விதைப்பாங்க பன்னிரெண்டு வருஷத்துக்கு அதுக்கு உயிர் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அது மக்கி போகும் பாருங்கள் நாம்லாம் படிக்கிறோம் ஏதோ ஒரு படித்து அல்லது ஒரு வெள்ளக்கார ஆராய்ச்சி பண்ணி நமக்கு புஸ்தகம் கொடுத்தானா அதுதான் உண்மைன்னு நம்புகிறோம் இப்போ நம்ம ஊரில் எதை வச்சு படித்தாங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு இந்த விதைகளுக்கு வீரியம் இருக்கும் இதை உச்சியில் வச்சோம்னா அது இடி தாங்கி ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரே வெள்ளக்காட்டில் போய் அழிஞ்சாலும் அதை எடுத்து விதைச்சிடலாம் உடனே விளைஞ்சிரும் கேழ்வரகெல்லாம் உடனே முளைச்சிரும் இல்லை அப்படி அதுலேருந்து பயிர் எடுத்துக்கலாம் பயப்பட வேண்டாம் யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வச்சாங்க இப்படி ஒரு ஒரு கோபுரத்துக்குள்ளே இந்த இந்த நடுவில் சாளரம் சொன்னேனே அதில் காத்து போயிடும் அப்படியே சில குட்டி கோபுரமாக இருந்து அந்த அளவுக்கு வெள்ளம் வந்து சாமி மொழிகினா கூட ஆடாது காரணம் இந்த வெள்ளம் இந்த சாளரத்து வழியாக வெளியில் போயிடும் நீங்கள் இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு கோபுரத்தை ஒரு ஒரு மனிதன் கண்டுபிடிச்சி அதுவும் எப்படி அதோட ஷேப் இப்படி இருந்து அதுக்கு மேலே அஞ்சு கலசம் ஒம்பது கலசம் ஏழு கலசம் பன்னிரெண்டு கலசம் அப்படின்னு இந்த கலசங்களை வச்சு அதை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை புதுப்பிக்கிறாங்க அப்படின்னாக்க அதோட உள்பொருள் என்னங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியல இது ஒரு ரிச்சுவலாக பண்ணுறாங்க ஆமாங்க அந்த கலசம்லாம் எடுத்து அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு திருப்பி நாங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுடுவோம் அதல்ல இது என்னங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கேட்டால் சொல்ல தெரியணும் இல்லைன்னாக்கா நம்ம எல்லாரும் முட்டாள்னு யாரான்னு சொன்னால் நம்ம நம்பிடுறோங்க இல்லவே இல்லை நாம் முட்டாளே இல்லை நமக்கு தெரிந்த அளவுக்கு நமக்கு என்ன நமக்கு நம்மள சொல்லலைங்க நம்ம நாட்டில் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்த அளவு உலகத்தில் எந்த நாட்டில் யாருக்குமே தெரியாது